அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் எப்படி சூப்பராக சுலபமான முறையில் இடியப்பமாக வீட்டிலே காய வச்சு செய்ய போகிறோம். இதுக்காக நான் 25 கிலோ ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசியை பொறுத்த வரைக்கும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். அதை அதிகமாக கழுவணும், ஏன்னா அதில் அதிகமான தூசி அழுக்கு எல்லாமே இருக்கும், பாலிஷ் பண்ணி இருக்காது. இதே நம்ம கடையில் வாங்குகிற பச்சரிசியாக இருந்தால் நம்மளுக்கு சுத்தமாக பாலிஷ் பண்ணி இருக்கும். ஸோ ரேஷன் பச்சரிசி 25 கிலோ நான் இப்போ எடுத்து இதை நல்லா கழுவுறேன். அது எத்தனை தடவை வேணுமோ உங்களுக்கு திருப்தி ஆகுதோ அத்தனை தடவை நீங்கள் கழுவுங்க. இப்போ நானே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தடவை போல் நான் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி அடி கொடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் ஒட்டி இருக்க தூசி ஆகட்டும் குப்பையாகட்டும் எல்லாமே அந்த கழுவுன தண்ணியோடையே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலையே நீங்கள் கழுவி இப்படி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டிலையே ஹால்லே ஒரு பழைய பெட்ஷீட்டு துணிங்களை விரித்து இந்த மாதிரி நம்ம கழுவுன அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி போட்டு காய வச்சுக்கலாம். முன்னெல்லாம் நம்ம இடியப்பம் ஆட்டணும்னா என்ன செய்வோம், கஷ்டப்பட்டு மொட்டை மாடி வரையும் தூக்கிட்டு போய் வெயில் படுற இடமா பார்த்து காய வச்சு அதுக்கப்புறம் அதை ஆட்டை கொண்டுட்டு போய் அதுக்கப்புறம் அதை ஜலிச்சு வறுத்து இந்த மாதிரி பெரிய ப்ராசஸ் இருக்கும். இப்போ அதெல்லாம் ரொம்ப சுலபமாயிருச்சு. நம்ம வீட்டிலே ஹால் வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு 1-2 நிமிஷம் போல் அந்த தண்ணி உறிஞ்சிற வரைக்கும் காய வச்சாலே போதும். இப்போலாம் பார்த்திங்கன்னா அரைக்கிற கடைகளில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப காய வச்சிடாதீங்க, எங்களுக்கு ஈரத்தோடு தாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அது அதுக்கு ஏற்ற மாதிரியான மிஷின்ஸ் இப்போ அழகாக வந்துருச்சு. பாருங்கள், நான் வீட்டு ஹாலிலே பெட்ஷீட் விரித்து அரிசியை போட்டு இந்த மாதிரி 1-2 நிமிஷம் போல் வளர்த்தி விட்டுக்கிறேன். இப்போ வந்து 25 கிலோ அரிசி நான் வந்து இப்போ எடுத்து அதை மாவு நான் ஆட்டி வச்சேன்னா எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு கண்டிப்பாக வரும். ஒரு 10-15 பேர் இருக்க ஃபேமிலிக்கு 6 மாதம் கண்டிப்பாக வருதுன்னா, இப்போ சின்ன ஃபேமிலியாக இருந்தால் இன்னும் அதிக நாளே வரும். இப்போ பொதுவாக இடிப்பு மாவு கடையில் 1/2 கிலோ பேக்கெட் வாங்க போனாலே 50 ரூபாய்க்கு குறைஞ்சில்லை. ஆனால் இது நம்மளுக்கு ஃப்ரீயாக வர அரிசி. இதை நம்ம பக்குவமாக அரைச்சி ஆட்டி வைக்கிறதுனால நம்மளுக்கு இது எவ்வளவுமே ரொம்பவே பெனிஃபிட்டானது தான். பாருங்கள், சூப்பராக காய வச்சாச்சு. இப்போ இது 2 நிமிஷம் போல் தான் காஞ்சிச்சு. இந்த மாதிரி ஈரத்தன்மை இருக்கணும், அரிசி வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஈரத்தன்மை இருக்கும் போதே இதை நம்ம இப்போ வந்து அள்ளிடலாம். அள்ளி நம்ம மூட்டையாக போட்டு அரைக்கிற மில்லுக்கு இப்போ கொடுத்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் அதை தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இவ்வளோ அரிசியை நான் அள்ளி 2 மூட்டையாக கட்டி நான் அரைக்கிற இடத்துக்கு கொடுத்துட்டு போகிறேன். இது எந்த பையில் போடுறேன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அரிசி மூட்டை வரும் இல்லையா, அந்த பையில் தான் போட்டு 2 இதில் கொடுத்து விட போகிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணுறனால நம்மளே கையால் கழுவி காய வச்சு அதை பதப்படுத்தி பண்ணுறனால இன்னமும் கொஞ்சம் தூசி குப்பைகள்லாம் இல்லாமல் நல்ல சுத்தமாகவே இதை நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ எப்போவுமே கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம திருப்திப்பட நம்ம சமைச்சு சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கூட, நம்மளுக்கு ரொம்ப பிடித்ததும் கூட. பாருங்கள், இப்போ நான் எல்லா அரிசியும் அள்ளிட்டேன். இந்த மாதிரி நல்ல ஒரு மூட்டையை கட்டி இப்போ அரைக்கிற இடத்துக்கு தான் நான் கொடுத்து விட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் இப்போ 25 கிலோ அரிசியை 2 மூட்டையாக பேக் பண்ணி அரைக்க கொடுத்து விட்டுட்டேன். இப்போ மிஷினில் பார்த்திங்கன்னா, முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காய வச்சு அரிசி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து அதிக காய வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி மிஷினரிஸ்லாம் இப்போ நல்லா வந்துருச்சு. முன்னாடிலாம் நம்ம அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அதை நம்ம வறுத்து அதுக்கப்புறம் அதை ஜலித்து அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி அதை பத்திரம் பண்ணி அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும். இப்போலாம் வந்து அது ரொம்பவே ஈஸியாக வந்துருச்சு. பாருங்களேன், அரைக்கிற இடத்துலேயே சூப்பராக வறுத்துமே கொடுத்துட்றாங்க. இதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்த எல்லா அரிசியும் நம்மளுக்கு சூப்பராக அரைஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக ரொம்பவே நைஸாக சூப்பராக அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி அவங்க பேக் பண்ணி கொடுத்தும் விட்டுருவாங்க. இப்போ நம்ம இதை எடுத்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன். பொதுவாகவே ரேஷன் ஜாமான் பார்த்திங்கன்னா நம்ம பலர் பேர் வாங்குறதுல வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம், அது சுத்தமாக இருக்காது அப்படின்னு. இப்போ இடியப்ப மாவை பொறுத்த வரையும் அதை நம்ம வீட்டில் வாங்கி நம்ம கைப்பட கழுவி அதை நம்ம யூஸ் பண்ணுறனால அது நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், மாவு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக அரைச்சி வறுத்தே வந்துருச்சு.
இதுக்கு மேல் நம்ம இப்போ இதை ஜலிக்கக்கூட தேவையில்லை. ஏன்னா இங்கே நான் ஆட்டுற கடையில் பார்த்திங்கன்னா அரைச்சி வறுத்து ஜலிச்சே வந்துடும். இப்போ நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிடுவேன். மாதக்கணக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பாத்திரங்களில் அந்த வாங்கிட்டு வந்த கவரோடே போட்டு வச்சுருவேன். எப்போவுமே இடியப்பம் மாவு ஆகட்டும், கோதுமை மாவு, மைதா மாவு, உளுந்து, பருப்புன்னு எதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ரெண்டு துண்டு வசம்பு அந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறனால அது எவ்வளோ நாள் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணாலும் புதுசு மாதிரியே இருக்கும். மாவு பழசாகாது, வண்டு வராது, எதுவும் செய்யாது. இதே மாதிரி நம்ம மாவு ஜாமான்களில் நம்ம அதிக நாள் எதை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் வசம்பு ரெண்டு துண்டு நம்ம போட்டோம்னா அந்த மாவில் எந்த ஒரு பூச்சியோ வண்டு ப்ராப்ளமோ எதுவுமே இருக்காது. ரொம்பவே புத்தம் புதுசாகவே அது இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலையே கழுவி காய வச்சு நம்ம கண் பார்க்க அரைச்சி சூப்பராக வறுத்து வந்த மாவில் நான் இடியப்பம் சுட்டு காட்ட போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ போல் மாவு எடுத்திருக்கேன் ஒரு 10 பேர்த்துக்கு இடியப்பத்துக்காக. இப்போ இதை சுடுதண்ணில் குழச்சி நம்ம எப்போ இடியப்பம் சுடுவோம் இல்லையா அதே மாதிரியே நான் இப்போ உங்களுக்கு சுட்டு காட்டுறேன் பாருங்கள். பொதுவாகவே நம்ம வீட்டில் அரைக்கிற மாவுங்கள்லேயே நம்ம ஜலிக்க மறந்துட்டோன்னா அது கட்டிப்பட்டு ஒழுங்காக அந்த இடியப்பம் பிழிய வராது. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இடியப்பம் பிழிய வருதுன்னு. அதே மாதிரி இடியப்பம் வெந்தோடனையும் அது சூப்பரான பஞ்சு போல் இருக்கும். இடியப்பம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நீங்கள் கடையில் வாங்கி செய்கிறவங்களாக இருந்தால் இனிமேல் நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.